பேராண்மை திரைப்படத்தின் தயாரிப்பாளர் திரு அருண் பாண்டியன் அவர்கள் வெற்றியீடு வழங்குவார். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி உரைன்னு என்ன சொன்னாங்க, ஏற்கனவே ஜெயம் ரவி எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டாரு. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு நெப்போலியன் அவர்களே, என்னுடைய நண்பர், ஒரே வார்த்தை சொன்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு உங்க தலைமை வேணும்னு. உடனே என்னமேலன்னு ஒருத்தருக்கு ஃபோன் அடிச்சுட்டு கேட்காத எல்லாம் கேட்டுட்டாரு. நான் நிச்சயமா இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும். எனக்கு உண்மையிலே மிக மிக பெருமையாக இருக்கு. ஏன்னா அவர் செல்வமணி சார் சொல்லும்போது ரெண்டு பேருக்கும் பார்லிமெண்ட் காட்டினாரு. அவர் உள்ள போயிட்டாங்க வெளியே நிற்கிறேன், பட் அவர் போனாலே நான் போன மாதிரி எனக்கு ஒரு அந்த பெருமை இருக்கு. ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவர் ராம் நாராயண் சார் அவருக்கு மிகப்பெரிய நன்றி. எங்கள் நிறுவனத்தில் அருண், நான் கருணாமூர்த்தி, என்னுடைய கம்பெனி சேர்மன், நாங்கள் ரெண்டு பேரும் இவருக்கு மிக மிக கடமைப்பட்டிருக்கோம். இந்த படத்தில் கூட சில காட்சிகளுக்காக காடுக்குள்ள போக வேண்டிய ஒரு நிலைமை வந்து அங்கே பல பிரச்சனைகள் சந்தித்தோம். உடனடியாக சார்கிட்ட பேசினோம், உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுத்தார். மிக மிக நன்றி. எல் சுரேஷ் சார், மிஸ்டர் எல் சுரேஷ் சார், மிஸ்டர் அப்படின் சார் அவருக்கு நன்றி. கலைப்பணி ஜி சேகர் சார் அவருக்கு நன்றி. என்னுடைய நண்பர் செல்வ மணி சார், எப்படின்னு சொல்ல மாதிரி உங்களை ஊர் ஊரா ஓட விட்டார். அது மட்டும் இல்லை, என்ன அசுரன் படத்தில் என்ன மாதிரி ஒரு டார்ச்சர் கொடுத்தாரு எனக்கு மட்டும் தெரியும், ஆனால் அவர் ரொம்ப பெருமையாக சொல்லுவார். பாண்டி நீ மட்டும் பெரிய ஸ்டார் ஆகிட்டேன்னா வேறு யாரை வச்சு நான் படமே எடுக்க மாட்டேன். அந்த ஒரே வார்த்தையாக ஆகலன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நடித்த ஜெயம் ரவி உண்மையிலே அவர் நம்ம நிறுவனத்துக்கு ஒரு ஜெயம் கிடைக்கும் நினைக்கிறேன். இந்த படத்தில் நாங்களும் பல படங்கள் பல பொருள் செலவுகளை எடுத்துட்டோம். இதுவரைக்கும் அந்த ஜெயத்துக்காக இயங்கிட்டு இருக்கோம். உங்க மூலமா எங்களுக்கு இந்த ஜெயம் கிடைக்கும் நம்புகிறோம். அவருடைய தந்தைகள், தந்தை எடிட்டர் மோகன் சாருக்கும் மிக நன்றி. ஏன்னா அடிக்கடி என்னை கூப்பிட்டு சொல்வார், என் பையனை என்னால் இப்படி பார்க்க முடியாது, என்ன பண்ணிட்டீங்க பாருங்க அப்படின்னு. ஏன்னா வீட்டில் சாப்பிட மாட்டேங்காரு, அவர் எப்படி சாக்லேட் பாய் மாதிரி இருக்கிறவரை நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, சீக்கிரமாக படத்தை முடியுங்கன்னு நாங்கள் 1.5 வருஷம் படம் பண்ணோம். ஆனால் அந்த 1.5 வருஷம் எங்களுக்கு நடந்த கோஆப்ரேஷன், அவர் கொடுத்த உற்சாகம், இந்த படத்தில் தான் சார் நாங்கள் படத்துக்காக நிறைய செலவு பண்ணியிருக்கோம். மீதி படங்கள்லாம் நிப்பணம் சார் நம்ம மாதிரி இல்லை சார், 50 படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு அது 50 ஒன்று என்ன இருக்கும்னு தெரியும். 50 லட்சம் இல்லாட்டா 25 லட்சம். இப்போ ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா 2C, 3C, 5C, 10C, 12C ஏதோ பஸ் ரூட் மாதிரி சொல்கிறாங்க.